ஸோ நவ் வி சி க்வெஸ்சன் நம்பர் சப்டிவிஷன் ஒன்னில் சப்டிவிஷன் த்ரீ பார்க்குறோம். 3x ப்ளஸ் ஒன் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3. இப்போ இது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இன்டெக்ரல் ஆஃப் dx வந்து வி வாண்ட் டு ஃபைண்ட். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், கன்சிடர் த நியூமரேட்டர், அதாவது 3x ப்ளஸ் ஒன் இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ இதில் நம்ம எப்படி எழுதணும், a பிராக்கெட் டி பை dx ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 ப்ளஸ் பி. இந்த ஃபார்மில் நம்ம எழுதிக்கணும். இதை நம்ம அப்படியே ஒன் மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ பிராக்கெட், இதோட டி பை டிஎக்ஸ் என்ன, இந்த 2 சைடில் வரும், அப்போ என்ன வரும், 4x மைனஸ் 2, எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1, இது என்ன ஆயிடும், 0 ப்ளஸ் பி. ஸோ திஸ் ஈக்குவல் டு ஏவை உள்ளே கொண்டு போகும். ஸோ 4ax மைனஸ் 2a ப்ளஸ் பி, இந்த சைடு 3x ப்ளஸ் 1 அப்படின்னு இருக்கு. அப்போ ஈக்குவேட்டிங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணுற, அதாவது எக்ஸின் குணகம், எக்ஸின் குணகத்தை நம்ம ஈக்குவல் பண்ணுறப்போ இந்த பக்கம் என்ன இருக்குது, 3x, இங்கே 4ax இல்லையா. ஸோ 4a ஈக்குவல் டு 3, ஸோ ஏ ஈக்குவல் டு 3/4. ஸோ ஏ கண்டுபிடிச்சிட்டோம், நெக்ஸ்ட்டு பி இல்லையா. அப்போ இந்த 4ax-ஐ விட்டு மீதி என்ன இருக்கு, மைனஸ் 2a ப்ளஸ் பி ஈக்குவல் டு, இந்த இடத்துல என்ன இருக்கு, இந்த 3x செய்கிற போல இப்படி ரவுண்ட் பண்ணிக்க, அப்போ கன்ஃபியூஸ் ஆகாது, இந்த இது போக மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எடுத்துக்கலாம். ஸோ மைனஸ் 2 பிராக்கெட் ஏ என்ன, 3/4 ப்ளஸ் பி ஈக்குவல் டு 1. ஸோ சிம்பிளை பி ஈக்குவல் டு 1, இது இது கேன்சல்னா என்ன வரும், 2 அப்படின்னு வரும். ஸோ 1-3/2, இங்கே மைனஸ் போட்டுக்கிறேன், இந்த இடத்துல 3/2. அப்போ இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2-3/2 ஈக்குவல் டு மைனஸ் 1/2. கரெக்டாக தெரியல, ஏ வேல்யூ 1 + 3/2 வருது, நான் மைனஸ் போட்டுப்பேன். இங்கே கொஸ்டின், இங்கே வந்து மைனஸ் இருக்கு இல்லையா, மைனஸ் மைனஸ் விட்டுட்டேன். இது நம்ம 3/2ங்கிறப்போ ஹியர் யூ ஆர் ரைட்டிங் மைனஸ் ஏ, இந்த மைனஸ் இந்த பக்கம் போகிறப்ப ப்ளஸ் ஆயிடும், இந்த இதை எஸ் இந்த பி வந்து அப்படியே இருக்கும், சாரி லிட்டில் கன்ஃபியூஷன், இந்த பி ஆசிட்டிஸ் இருக்கும், இந்த மைனஸ் அந்த சைடு போகிறப்போ ப்ளஸ் ஆயிடும். ஸோ 5/2. ஸோ பி வேல்யூ, ஏ வேல்யூ 3/4, பி வேல்யூ 5/2. ஏ வேல்யூ பி வேல்யூ இஃப் இட் இஸ் ராங் மீன் ஹோல் சம்மும் ராங் ஆயிரும், ஸோ தட் யூ மேக் இட் கரெக்ட். ஸோ ஏ வேல்யூ பி வேல்யூ கரெக்டு. இப்போ நம்ம இந்த வேல்யூ எடுத்து நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் என்ன எடுத்துக்கலாம், அதை வந்து ஐ வச்சுக்க, திஸ் யூ கீப் இட் அஸ் ஐ, தேர்ஃபோர் ஐ ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இந்த 3x ப்ளஸ் 1 பதிலாக இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எழுதும், இதோட வேல்யூ தான் நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ ஏ என்ன, 3/4 பிராக்கெட் என்ன இருக்குது, 4x மைனஸ் 2 ப்ளஸ் பி என்ன வச்சுக்கிறோம், 5/2. ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட், அதாவது இங்கே 3x ப்ளஸ் 1 தான் இந்த மாதிரி இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இந்த வேல்யூ தூக்கி இந்த 3x ப்ளஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஏ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், இதோட டிஃப்ரென்சியேஷன் தானே 4x, தென் -2, தட் ஆல்சோ ரிட்டர்ன், தென் பி வேல்யூ 5/2, தென் கீழே என்ன இருக்குது, 2x² மைனஸ் 2x ப்ளஸ் 3. அப்புறம் செப்பரேட்டாக தனித்தனியாக நம்ம இதுக்கு வந்து கொண்டு போகணும், வீடியோ கொஞ்சம் பெருசாக நிறைய டைம் ஆகும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 3/4 4x மைனஸ் 2
by 2x square minus 2x plus 3, then plus 5 by 2 by 2x square minus 2x plus 3 அப்படின்னு வரும். இந்த 3 பை 4 5 பை 2 இது எல்லாமே நம்ம வெளியில் எடுத்துடலாம். சரி பார்க்கலாம், இந்த சைடு நம்ம கம்ப்ளீட்டாக அறியணும். ஸோ 3 பை 4 தென் இங்கே மீதி எல்லாம் இருக்குது, 4x மைனஸ் 2 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3. இந்த இன்டெக்ரல் வந்து நம்ம தனித்தனியாக கொண்டு வந்துக்கலாம். இங்கே இன்டெக்ரல் போட மறந்துட்டேன். இந்த இடத்துல டிஎக்ஸ் ப்ளஸ் 5 பை 2 வெளியே எடுத்துகிட்டு 1 பை 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 டிஎக்ஸ். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு அந்த டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் யூ கெட் த நியூமரேட்டர். அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம என்ன நடுறோம், வி ரைட் இட் அஸ் லாக், லாக் ஆஃப் த டினாமினேட்டர் அப்படின்னு சொல்லி எழுதணும். அதாவது பகுதி தொகுதியில் கீழே இருக்கிறத டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மேலே இருக்கிற டேர்ம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ லாக் வடிவத்தில் எழுதணும். ஸோ 3 பை 4 இந்த இடத்துல வந்து லாக் ஆஃப் அப்படியே எழுதிடலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பு டைம் ஆகும். இங்கே 4x-ஆ இங்கே 2, இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 4x, இதுக்கு வந்து 2 வர்றதுனால அப்படியே லாக் வடிவத்தில் எழுதும். ஸோ லாக் ஆஃப் டினாமினேட்டர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி எழுதிட்டோம். இது ஒரு பார்ட் ஓவர். இப்போ வி ஒரி அபவுட் திஸ் ஒன். ஸோ ப்ளஸ் 5 பை 2 இன்டெக்ரல் 1 பை 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3 டிஎக்ஸ். இதை அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்கேன். இது அப்படியே ஜஸ்ட் ஸ்டார் போட்டு வச்சுக்கேன். இப்போ இதை மட்டும் கன்சிடர் பண்ணு. ஸோ கன்சிடர் ஃபஸ்ட் ஒன் 2x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 3. இதை நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயராக கொண்டு வரணும். அந்த மாதிரி கொண்டு வர்றப்போ இந்த 2 வந்து நம்ம வெளியில் எடுத்துடணும். ஸோ 2 வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே நமக்கு என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 பை 2. இங்கே இருக்கிற 2 வந்து வெளியிடணும். ஏன்னா எப்போவுமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயராக மாற்றுறப்போ ஜஸ்ட் இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கணும். இந்த மாதிரி 2x ஸ்கொயர் ஆர் 3x ஸ்கொயர் இந்த மாதிரி வந்தால் இது வந்து ராகும். இந்த டேர்ம் வந்து இந்த நம்பர் வந்து கோஎஃபிஷியன்ட்டை வெளியில் எடுக்கணும். கோஎஃபிஷியன்ட் 1 இருந்ததுனால நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இங்கே பை 2 போட்டுட்டோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர். நம்மளோட எய்ம் என்ன, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதை 2 டிவைட் பண்ணி இங்கே என்ன இருக்குது 1 இருக்குது, அதை டிவைட் பை 2 தென் மேக் இட் ஹோல் ஸ்கொயர். ஸோ ஈக்குவல் டு 1/4. எவ்ரி டைம் யூ ஆர் டிவைடிங் பை 2 ஒன்லி நாட் அதர் நம்பர். ஸோ மைனஸ் 1x ப்ளஸ் 1/4 மைனஸ் 1/4 ஆட் அண்ட் செப்பரேட் ஒன் பை 4 மைனஸ் 1/4 ப்ளஸ் 3/2 டே. அப்போ இது இஸ் ஈக்குவல் டு 2 ப்ராக்கெட், இந்த மூணையும் அப்படியே கம்பைன் பண்ணு. கம்பைன் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர். தென் இங்கே என்ன இருக்குது மைனஸ், இதை வந்து நம்ம டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணலாம். இங்கே இன்ட்டு 2 இந்த இடத்துல இன்ட்டு 2 எழுதலாம் இல்லையா. ஸோ மைனஸ் 1/4 ப்ளஸ் 6/4. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் 1/4 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 6 ப்ளஸ் 1 இங்கேன்னு ஒரு 5 ஆகும். ஸோ 5/4 இந்த மாதிரி இருக்கும். நமக்கு ஸ்கொயர் ஃபார்ம் கண்டிப்பாக வேணும். ஸோ 2 ப்ராக்கெட் எக்ஸ் மைனஸ் 1/4 ஹோல் ஸ்கொயர் இதை வந்து எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் 5/4 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அல்லது 5 வந்து நம்ம ரூட் 5 ஸ்கொயர்னு எழுதிட்டு, ஏன்னா நமக்கு ஸ்கொயர் ஃபார்ம் வேணும் இல்லையா கண்டிப்பாக, இதை வந்து பை 2 ஹோல் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஏன்னா 2 ஸ்கொயர் 4 ரூட் 5 ஸ்கொயர் வந்து 5 இருந்துச்சு, அப்போ இதை அப்படியே எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி நம்ம மாற்றிட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ ஃபார் திஸ் ஸோ இங்கே நம்ம என்ன எழுதணும், இதில் கொண்டு வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு திஸ் 3/4 லாக் ஆஃப்
2x² - 2x + 3 then plus 5/2 இங்கே இங்கே இதை வந்து நம்ம இங்கே அப்படியே சொல்லலாம் இந்த 2 இருக்கு இல்லையா அது டினாமினேட்டருக்கு வந்துச்சு தென் இன்டெக்ரல் ஆஃப் 1/(x-1/4)² + √5/2)² dx அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அப்போ இங்கே நம்ம இது இங்கேயே நம்ம இன்டெக்ரேட் பண்ணியிருக்கலாம் இல்லையா, ஏன்னா எவ்ரி டைம் வி ஆர் ரைட்டிங் திஸ் ஸ்டெப் -2x + 3 தென் 5/4 திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம். நம்ம இங்கே மேலே இந்த ஃபார்ம்லாம் எழுதியலை. I think you know the formula. You remember? Yago Prati Pare, 1/(x²+a²)dx=1/a tan−x/a. So in the formula nama apply pandrom. So 1/a, a ingrathu enna irukku? √5/2(tan−x/a). இது என்ன பை 4 எஸ் இங்கே ஆட் அண்ட் செப்பரேட்டு. இங்கே ஐ திங்க் ஐ மெயின் ஒன் மிஸ்டேக். இங்கே நமக்கு கரெக்டாக தான் சார் இங்கே என்ன இருக்கோ அதை பாதி எடுத்து ஹோல் ஸ்கொயர் பண்ணி எழுதியிருக்கோம் இல்லையா. இங்கே 2 தானே வரும், இங்கே 2 ஒன்லையும் இருக்கணும். பிகாஸ் இங்கே இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் இது கிடைக்கும் 1/4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து 1/2. அதனால தான் இது என்ன பண்ணணும்னா இந்த 1/4 டைரெக்டாக எழுதாமல் 1/2 2 + 1/2 2 - 1/2 2 இப்படி எழுதுனா தான் ஈஸி. ஏன்னா இப்போ நானே மிஸ்டேக் பண்ணியிருக்கேன், நான் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக 1/4 எழுதிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக வந்து நான் இந்த அப்படியே நீங்கள் இது எது எது எழுதணும் இதுதான் எழுதிக்கோம் 1/2 இங்கே -1/2. ஸோ கரெக்ட் அல்லி ரொம்ப லாங்காக செஞ்சுட்டு வந்ததுனால லிட்டில் பிட் கன்ஃபியூஷன். இது கரெக்டு 1/2 1/4 தான் ஆகுது. ஸோ இது இது எல்லாமே இடத்துல என்ன வரும் 1/2 அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல என்ன வரும் x-1/2. இது கூட நம்ம எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும் 2x-1/2 அப்படின்னு சொல்லணும். ஸோ tan−x/a என்ன √5/2 அப்படி இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகிடும் அந்த சிஸ்டத்தில். ஸோ திஸ் ஈக்குவல் டு ரொம்ப வீடியோ டைம் ஆகுது 2x²-2x+3 தென் இது வந்து இட் வில் கோ டு த நியூமரேட்டர் இல்லையா. ஸோ ப்ளஸ் 5/4 × 2/√5 தென் tan−1 ஹியர் 2x−1√5 + c. ஸோ 3/4 log(2x²). ஏன்னா இந்த மெத்தடை விட இதை ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வந்து கம்ப்ளீட்டாக எழுதுனா ஈஸியாக இருக்கும். ஏன்னா இது எவ்ரி டைம் யூ ஆர் ரைட்டிங் திஸ் இட் வில் டேக் டைம். இப்போ இது இது கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா 5/2√5 தென் tan−1 திஸ் ஒன் ப்ளஸ் சி. ஸோ வி வெரிஃபை த ஆன்சர் ஃபார் தட் 2x-1. நான் நினச்சேன் அதே மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இந்த 5 வந்து கீழே எப்போவுமே ரேஷனலைசிங் த டினாமினேட்டர் பகுதியை விகிதமுறை மூலமாக்குதல் கீழே ரூட் நம்பர் வச்சு நம்ம எழுதக்கூடாது போடப்பே நினச்சேன். அப்படி இந்த √5 இது இதை எடுத்துட்டு இதை அப்படியே என்ன வச்சுக்கலாம் ரூட் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஏன்னா 5 வந்து நம்ம √5 × √5 எழுதுவோம். அப்போ இந்த கீழே இருக்கிற √5 அதுவும் கேன்சல் ஆகி நமக்கு √5 அப்படின்னு காட்டும். ஸோ தேங்க்யூ. We meet you in the next video.